ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன், அதாவது கிரக நிலைகள், கோள்களுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பெயர்ச்சி, இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு, சிம்மராசியில் சூரியன் செவ்வாய், கன்னிராசியில் சுக்கிரன் புதன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரிக்கிறாங்க. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 20ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே ஆவணி மாதம் 20ஆம் தேதி துலாத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், சுக்கிரன், இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உயிர் யார் அப்படின்னு பார்க்குற பொழுது செவ்வாய் பகவான் அவர் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு 20ஆம் தேதி போகிறார். அப்படி பார்க்குற போது அவர் 5ஆம் இடத்துல, அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மாதம் இருக்கும். எதையுமே உங்களுக்கு தைரியமாக சந்திக்கக்கூடிய ஆற்றல், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய முன்னேற்றங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும். நல்ல ஒரு இவ்வளோ நாளாக நீங்கள் ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் போராடிட்டு இருந்த அந்த போராட்டங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அதோடு உங்களுக்கு யார் அப்படின்னா உங்கள் சூரிய பகவானை சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அவரும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், அதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். அதோட அவங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரனும் அவரும் கன்னியில் இருக்கார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் இருக்கக்கூடிய தனம், பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ் அல்லது லிக்விட் கேஷ், இதெல்லாம் 2ஆம் இடம் சொல்லும். அப்படி பார்க்குற போது ஃபைனான்ஸில் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம் இருக்குது. இருந்தால் கூட 2ல் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சை கொஞ்சம் குறைங்க, யாருக்கும் பதில் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் வரும். நீங்கள் ஏதாவது வாடகைக்கு வீடு போகிறதாக இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம் அல்லது பல்லில், குறிப்பாக வலதுகளில் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் பார்த்துங்க, பல்லில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. அதோட உங்களுடைய 3ஆம் அதிபதி புதனே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அது மாதிரி இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குன்னு யாராவது வருவாங்க. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக மேரேஜில் டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு, அந்த நிச்சயார்த்தம் நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவங்க பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகரிக்கும். அதோட உங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு பேச்சுக்களும் வெளியில் நல்லாவே இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக பெண் வேலையாட்களால் உங்களுக்கு இருந்த தடைகள் நிவர்த்தியாகவும் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான, வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தூங்குனீங்களா தூங்கலையான்னு தெரியாது, தூக்கத்திலேருந்து அடிக்கடி முழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை முன்னேற்றத்துக்கான வழியை ஒன்று தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது சிறு சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த தடவை கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. இடம் ரொம்ப நாளாக சேல்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் பிரிக்க வேண்டியது இருக்குது அல்லது பாகஸ்தம் பண்ண வேண்டியிருக்குன்னா அது இந்த மாதம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இடங்கடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பங்களும் இருந்துகிட்ருக்கு. அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதம். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துகிட்ருக்கிறாரு. 5ஆம் இடம் உங்களுடைய முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலைன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் கைகூடி வரும். நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடைய வழிபாட்டை அதிகப்படுத்துவீங்க. குறிப்பாக குரு பார்க்குறதுனால ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லது கெட்டது குறிப்பாக பாவ புண்ணியத்தை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க இந்த மாதம். அதுவும் சமயத்தில் குறிப்பாக உழைக்காமலே சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதோட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். டூர் போகிறதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் பொழுதுபோக்கு இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களை அறியாமல் நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதனுடைய ஒரு குறிப்பாக ஆண் தெய்வத்தினுடைய பவர் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட மந்திர உச்சாரணம் பண்ணுவீங்க. ஆன்மீகமான விஷயங்களை நூட்களை படிப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானங்கள் இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கிறக்கூடிய காலங்களில் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இங்கே வேலை அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வேலை தான். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. அதோட வீட்டில் பெட் அனிமல்ஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வாங்குவதற்கோ அல்லது வளர்ப்பதற்கோ அதுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே செப்பரேஷன் இருந்துகிட்ருக்குது. ஒரு பெரிய இல்லைன்னா மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் நல்ல அறுசுவை உணவு, விருந்து சாப்பாடுகள்லாம் இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட காம்படிஷன் எக்ஸாம் எது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடாங்க. 6ல் சுக்கிரன் புதன் இருக்கக்குள்ளால உங்களுடைய இன்டைரக்டிஸ் எனிமீஸ் விஷயத்தில் எப்போயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தாய் மாமன் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக லோனில் ஏதாவது வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவி உறவு முதலே சொல்லிட்டேன், நார்மலாக இருக்குது. சொந்த பிஸ்னஸ் சுமார் தான். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் ரொம்ப கம்மி. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறதுனால அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், அதோட ப்ரெஷர், பேக் போன், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பேரில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான் கண்டிப்பாக இந்த மாதம் அமைஞ்சிடும். அதோட ஏதாவது குழந்தைகளை அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸும் பெரிய லெவலில் இல்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த காலகட்டங்களில் அரசாங்கத்தால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. டாக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் அதை கவனமாக பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டவுரியோடு ஒரு சிலருக்கு வரதட்சணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஹேங்கிங் ஆஃப் மணி, அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு உங்களுக்கு கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பாவுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா நல்லா ஒரு நமக்கு உறுதுணையாக இருப்பார். குறிப்பாக உங்களுடைய ஆன்மீகமான விஷயங்கள், தெய்வ வழிபாடுகள், அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் உங்களுடைய குருமார்கள், மகான்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு எதையுமே நீங்கள் இந்த மாதம் திங்க் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப முன்னியோசோடைய எதையுமே செய்வீங்க. இந்த மாதம் உங்களை அறியாமையே யோகா, தியானம், மெடிடேஷன் அல்லது ஆன்மீகமான விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஈடுபாடு உங்களை அறியாமையே அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கிறதுனால அப்ராட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் அது விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட 9ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கிறனால சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அல்லது கோயில்கள் அல்லது ஆன்மீக தெய்வ தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி. அரசாங்கத்தால் நான் முதலே சொல்லிக்க, அரசாங்கத்தால் பிரச்சனை, அரசாங்கத்தால் நன்மை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதோட உங்களுடைய அந்தஸ்து கூடும். நீங்கள் ஏதாவது சமுதாய பணியில் இருப்பீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு சொசைட்டியில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. முன்னே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நோய் ஏற்படும். நோய் ஏற்பட்டால் கூட நோயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிடுவீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, அதாவது மருமகன் அல்லது மருமகள், பேரன் அல்லது பேத்தி, இது சம்மந்தப்பட்ட புது வரவுகள் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், இந்த 2 பேருடைய அனுகிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு சமுதாயம் அல்லது சங்க செயல்பாடில் இந்த மாதம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம், முதலே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 12ஆம் அதிபதி குருவே 11ல் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்குது. என்ன ஒன்று, உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு 11ல் இருக்க அடிக்கடி கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் குறைங்க. மற்றபடி இந்த மாதம் பெரிய கஷ்டம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. லோன்லியாக இருக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. கடுமையாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் அதிபதி குருவே 11ல் இருக்காங்களா, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், குறிப்பாக எம்ஃபில் அல்லது பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. பெரிய ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு கிரைசிஸ் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் 2 பேரும் வலுவாக இருக்குது. குறிப்பாக சிவனுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. அதேபோல் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பொது பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அவரோட அப்புறம் புதனும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் என்பதாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். ஸோ இந்த மாதம் உங்களை அறியாத உற்சாகம், சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்களை எக்ஸ்போஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள் ஒரு போராட்டகரமான நிலைமை மாறும். அதற்கான ஒரு வலிமையும் அந்தஸ்தையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக இந்த மாதம் அடுத்தவங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இல்லை. இந்த மாதம் ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம், இந்த மாதம் உங்களுக்கு வரும். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் நிறைய இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிறது மட்டும் இல்லை, பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் உங்களை அறியாமல் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் கைகூடி வரும். அதோட உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மட்டுமல்ல, வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கோல் போடுவீங்க, அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகளால் நன்மை. அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களை பற்றிய ஒரு ஃபேக் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது இந்த மாதம் கிளியர் ஆகிடும். குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். என்கேஜ்மெண்ட் ஆகாத ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய புதிய உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம், நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுவீங்க. இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ரொம்ப இந்த மாதம் அதிகமாக எடுத்துக்கிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். அதோட நல்லா தூங்கணுமா தூங்கலையாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். தூக்கத்துலேருந்து அடிக்கடி நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் இது மாதிரி துறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வருமானம் நார்மலாக இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். ஸோ அம்மாவால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் செவ்வாய் 4ல் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். யார்கிட்டையும் பெரிய டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சூரியன் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நாளாக கட்டடம் கட்ட முடியல அல்லது வீடு வாங்க முடியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது கட்டின ரெடிபில்ட் ஹவுஸ், கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதம், ஆவணி மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸ்கூல், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி இது சம்மந்தப்பட்ட இடங்களில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட 5ஆம் அதிபதியாக புதன், அவரோட சுக்கிரன். முதலே சொல்லிட்டேன், காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலமாக இருந்துகிட்ருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. டிவி வாட்சிங் இதில் எல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இதிலெல்லாம் ரொம்ப டிவி இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்துவீங்க இந்த மாதம். அதே சமயத்தில் சுக்கிரன் புதன் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு அதிகமாக இருக்கும், மந்திர உச்சாரணம் அதிகமாக பண்ணுவீங்க, எது நல்லது எது கெட்டதுங்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். பாப புண்ணியத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க, மத சம்மந்தமான ஆராய்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடுகள் வந்துடும். காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் மேரேஜ் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுலேருந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் உழைக்காமையே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரனே 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலும் 6ஆம் இடம் என்பது சர்வீஸ். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. வேலையில் ஒரு 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கலாம், வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும். நல்லா பார்க்குற வேலையை திருப்திகரமாக பாருங்கள், அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க, அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதம் அடிக்கடி நீங்கள் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய்மாமன் இருந்தால் அவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக நோய் இருந்தால் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், கிடைக்காது, கொஞ்சம் லாங்காக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் இப்போதைக்கு நல்ல ரிசல்ட் வர வேண்டாம், வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதால அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். குறிப்பாக லாங் க்ரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிடுவீங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமாக இல்லை, நார்மலாக இருந்துகிட்ருக்குது. இன்டைரக்ட் எனிமே யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க. அதில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றங்கள் அது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. நல்ல ஒரு சாப்பாடு போக்குவரத்து இது மட்டும் இந்த மாதம் நல்லா இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் எதுவும் வளர்க்குறதாக இருந்தால் அது இந்த மாதம் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் டிலே தான் வரும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சால் கூட பயப்படுற மாதிரி ஒன்றும் இந்த மாதம் இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருந்துக்கிட்டு இருக்கும். லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இந்த மாதம் ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஜேர்னி தொடரும், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கார். 8 அப்படின்னாலே எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் 8ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கார். அப்படி இருந்தாலே வராத பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு, தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக மனைவியின் மூலமாக தன வரவு அல்லது கணவன் மூலமாக தன வரவு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி ரொம்ப நாளாக வரல அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரலன்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அவரும் வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலம் இருக்குது. சனி இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனம், மகான்களுடைய தரிசனம், அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கலாம், சித்தர்கள் தரிசனம், ஜீவ சமாதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் உங்களை அறியாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதையுமே இந்த மாதம் முன்னோசனையாக செயல்படுவீங்க. அது மட்டுமல்ல உங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்துக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ராடு பாசிபிலிட்டிஸ் மெயினாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாஸ்போர்ட் எதுவும் விசா எதுவும் அப்ளை பண்ணினீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இந்த மாதம் நிவர்த்தி ஆயிரும். குறிப்பாக நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாத்துக்கும் மேடம் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டுருக்கனால நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில் இந்த மாதம் அதிகமான ஒரு ஈடுபாடை காமிப்பீங்க. நல்ல ஒரு தெய்வீகமான கனவுகள், அதனால் அந்த கனவுகள் அர்ப்பணங்கள், யோகா, தியானம், மெடிடேஷன் இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். ஸ்கூல், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய 12ஆம் அதிபதி செவ்வாய் நாளில் இருந்துகிட்ருக்கிறாரு. எதுலையாவது நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. டாக்குமெண்ட்டில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருந்துகிட்ருக்குது. வேலையில் பெர்மனெண்ட் ஆகணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறதுல கொஞ்சம் பொறுமை வேணும். கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. பின்னாடி வேலை கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் தெய்வம் இருந்தால் கூட நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. புதன்கிழமை மகாலட்சுமியுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது, விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணும்போது ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அது மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்துல இப்போ கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாயும் டிரான்சிட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலே 3ஆம் இடம் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை. ஸோ உங்களை அறியாத ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், கான்ஃபிடென்ட் வந்துடும். இது வரைக்கும் ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எதையுமே சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். ஏன்னா எப்பயுமே மிதுன ராசிக்கு சனி அஷ்டம சனியாகவே இருந்துகிட்ருக்கிறாரு. இருந்தால் கூட இந்த மாதம் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளை உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. எதையுமே நீங்கள் தைரியமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். குறிப்பாக உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு கூடும். லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதோட பேச்சின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, புது ட்ரெஸ் போடுவீங்க, நகைகள் போடுவீங்க, எல்லாத்துக்கு மேலே நல்ல பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அவரை வேறு குரு வேறு பார்த்துட்ருக்கிறாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஏர்னிங்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குதும். தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாகவே இருந்துகிட்ருந்தீங்க. இப்போ எதையுமே போல்ட்டாக சந்திக்கக்கூடிய ஆற்றலை கிரகம் உங்களுக்கு உண்டு பண்ணும். இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே சமயத்தில் உங்கள் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள். இவ்வளோ நாளும் உங்களை பற்றி ஏதோ ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மாறி உங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் அமையும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக லேண்டு விற்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு. வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும். குறிப்பாக உங்களுடைய பேக் போனோ, பேக் சோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக தூக்கம் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். என்கேஜ்மெண்ட் இது வரைக்கும் நிச்சயமாக எல்லாம் தடையாகிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கம்யூனிகேஷனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இந்த மாதம் இருக்கும். அதோட சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும். அதனால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. டயத்துக்கு இந்த மாதம் சாப்பிடுவீங்க, அதுக்கான வாய்ப்பை கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் இருந்துகிட்ருக்கார். அம்மாவால் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. புதன் எஜுகேஷனுக்குரிய கிரகம், அவரும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லாவே இருந்துகிட்ருக்குது. அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருந்துகிட்ருக்கிறார். 5ஆம் இடம் நீங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் எவ்வளவு இருந்தாலும் எதுக்காக ஒன்றுக்காக ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு கஷ்டமான காலமாக இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கார். எவ்வளோ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சா கூட உங்களை அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கார். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட லவ் சக்ஸஸாக இல்லை, சின்ன சின்ன பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்தால் கூட குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் ஏதாவது எதிர்பாராத ஒரு ட்ராவல், ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த டூரை நீங்கள் நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஆன்மீகமான விஷயங்கள், மந்திர உச்சாடனங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. நல்ல ஒரு பாவம் புண்ணியம் எது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான காலம். குறிப்பாக இந்த மாதம் உழைக்காமே உங்களுக்கு ஏதாவது வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். எப்பயும் இவ்வளோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது சர்வீஸ். அதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுலேயும் கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக வேலையில் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லைன்னா கூட அந்த வேலையில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறனால ஹெல்த் கண்டிஷன் முதலே சொல்லியிருக்கிறேன். அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடல் இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போகும். அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் பணம் கடன் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்களும் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் ஷூராக பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வலுவாகவே இருக்குது. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களால ஜெயிச்சிருவீங்க. அவங்களால உங்களுக்கு பெரிய பயம் ஒன்றும் இல்லை. லிட்டிகேஷன் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், வழக்குகளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் முதல்ல சொல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது தாய்மாமன் இருந்தால் அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 9ல் இருக்கார். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு மேரேஜ் உண்டு. செகண்ட் மேரேஜ் இல்லைங்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காகவே நிறைய உழைக்க வேண்டிய சூழ்நிலை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். லாங் ஜேர்னி போகிறதுல எந்த விதமான தடையும் இருக்காது. நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அல்லது நீண்ட தூர ஜேர்னியை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும். குறிப்பாக 8ஆம் இடத்துல வழக்கம் போல் சனி பகவான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. சனி மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனின்னு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை 3ஆம் பார்வை பார்த்துட்டே இருக்கார். எப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ தான் சும்மா இருந்தாலும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய 2ஆம் இடத்த தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் பாரியாக உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடம் என்பது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் யாருக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை எதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலமும் அது அவருடைய கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் எதுக்காவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துகிட்ருப்பீங்க. முதல்ல அந்த மனநிலையை மாற்றுங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான். அவர் ஏதாவது ஒரு மன வருத்தத்தையோ எல்லாம் இருந்தும் சமயத்தில் இல்லாத அது மாதிரி உங்களை யோசிக்க வைப்பார், செயல்பட வைப்பார். அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு நிம்மதியாக இருங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை காரணம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வலுவாக இருந்துகிட்ருக்கிறாரு. ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. சட்டத்துக்குட்பட்டு எதுவுமே நடப்பீங்க. எதையுமே ரொம்ப ஒரு முன் யோசனையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தர்மம் அதிகமாக இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய கர்மங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. அதுலேயும் நீங்கள் பெர்மனெண்ட்டு விசா எதுவும் அப்ளை பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க, அல்லது கிரெடிட், அல்லது நீங்கள் இது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரு லெஜிட்டிமேட்டாக இருக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், இன்னும் சொல்லப்போனால் பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, குறிப்பாக உங்களுடைய சகோதரர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, குழந்தைகள் அல்லது பேரன் பேத்தி அல்லது மருமகள், இது மாதிரியான புது வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி, அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகூலத்தில் இந்த மாதம் நீங்கள் அதை முடிப்பீங்க. இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடை இருந்தால் கூட இந்த மாதம் அதை செய்தால் கூட அவர் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சாட்டன் இஸ் டிலே பட் நாட் டினே. சனி எதையுமே காலதாமதப்படுத்துவாரே ஒழிய யாருக்கும் எதுவும் அவர் மறுக்கிறதில்ல. அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய நன்மைகள் உங்களுடைய 2ஆம் இடத்தை உங்களுடைய எப்பயுமே கஷ்டப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி கோவப்படுறதை குறைங்க. ஏன்னா ராகு 12ல் இருக்கார். அந்த கோபமே உங்களுக்கு பண கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க. ரெண்டாவது ஆழ்ந்த தூக்கம். இதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லைன்னா கூட இப்போ நல்லா ஒரு டீப் ஸ்லீப்பிங் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கிங்க. 12ஆம் இடத்துல ராகு பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதம் தலையிடாமல் இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சக்ஸஸ் பண்ணுவீங்க. தெய்வ அனுகூலம் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட சரபேஸ்வரர் வாய்ப்பு இருந்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் அது இன்னும் நல்லாயிருக்கும். முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் கடக ராசி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபைனான்ஷியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் வந்து நிற்கும். ரெண்டாவது உங்களுடைய 2ஆம் இடத்த குரு பகவான் வேற பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் தேவையில்லாமல் யார்கிட்டையுமே அதிகமாக பேசாதீங்க. அப்படி எதுவும் பேசினாலும் பதிலாக கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ கவுண்டர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் அம்மா இருந்தால் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை கூடும். இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய 3ஆம் இடத்துலையே நல்ல சுக்கிரன் புதன் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. அடிக்கடி மறதி இருந்தது இந்த மாதம் அந்த மறதி நீங்கிறோம். ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு மனம் ஒரு நிலையில்லாத சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கும், ஒரு ஆக்சிலேஷனில். அதனுடைய தன்மைகள்லாம் இந்த மாதம் மாறிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய கம்யூனிகேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த தகவல்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. அதோட பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப நாளாக உங்கள் வீடு அல்லது இடம் விற்காமல் இருந்ததுன்னா விற்கும். ரொம்ப நாளாக உங்கள் வீடு எதுவும் வாடகைக்கு ஆள் வராமல் இருக்காங்க அல்லது ஒத்திக்கு வராமல் இருக்காங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு முழிச்சு எந்திரிச்சு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. டயத்துக்கு இந்த மாதம் சாப்பிடுவீங்க. அறுசுவை உணவு சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். குறிப்பாக லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. எதையாவது ஒன்றை லேர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது ஏர்னிங் பண்ணிக்கிட்டுருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வீடு மாற்றங்கள் முதலே சொல்லியிருக்க வீடு மாற்றங்கள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருக்கும். இல்லை பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு வாழ்க்கையில் வருமான முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க ட்ரேடிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க அது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லது. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். உங்கள் 5ஆம் இடத்துல கேது கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இப்படி இருந்தாலே 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. உங்களை அறியாத ஒரு உற்சாகம் இருக்கும். கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. டான்ஸு மியூசிக் சிங்கிங் இதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த மாதம் கூடும். குறிப்பாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது நீங்கள் யாருக்காவது வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் நடக்கும். குறிப்பாக எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதோடு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைக்காமலே வருமானம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய குறிப்பாக ஆண் தெய்வத்தினுடைய ஒரு அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது ட்ரேடிங்கில் இந்த மாதம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. அதோட 6ஆம் அதிபதி உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸை சொல்வது. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். புதிய வேலைக்கு இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அதனால் ஒரு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. குறிப்பாக ப்ரமோஷன் எதுவும் வரலைன்னா ஒரி பண்ணாதீங்க. கேட்ட இடத்துல பணம் வரலேன்னு கவலைப்படாதீங்க. வந்தாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பர்டிகுலராக உங்களுடைய டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் எனிமீஸ் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். அதோட நீங்கள் இந்த மாதம் ரொம்ப பெருசாக வேறு தான் அது இது எதுவுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஒரு பெரிய நன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. அதோட பெட் அனிமல்ஸ் முதலே சொல்லியிருக்கேன். பெட் அனிமல்ஸால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது. ஸ்காலர்ஷிப்புக்கு எதுக்கும் பெருசாக ட்ரை பண்ண வேண்டாம். ப்ரொமோஷன் எதுவும் இல்லைனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. முதலே நான் சொல்லியிருக்கேன், பேச்சை குறைங்கன்னு சொல்லியிருக்கேன். சபார்டினேட் விஷயத்தில் கவனமாக இருங்க. சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலாக இருந்துகிட்ருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். யாருக்காவது அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதம் பண்ணலாம். ரொம்ப நாளாக மேரேஜை தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே தேவையற்ற பிரச்சனைகள் வழக்குகள் எதுவும் இருந்தால் அதை ஹேரிங் எக்ஸ்டர்ன் பண்ணுங்கள். அது நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. கவர்மெண்ட் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் போக்குவரத்துக்களை எச்சரிக்கையாக கொஞ்சம் போயிட்டு வாங்க. தேவையில்லாத விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது. அதோட உங்களுக்கு 8ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு இருக்குது. குறிப்பாக வில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இருக்குது. நீங்கள் பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்துன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு 8ல் இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தால் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வெளிநாட்டு கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாடு நல்லா இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகூலம் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. நீங்கள் எதுக்குமே நார்மலாக சட்டத்திட்டத்துக்கு கட்பட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துகிட்ருக்குது. உங்களுக்கு பெரிய ஃபிலாசபிலெலாம் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதையுமே கொஞ்சம் முன் யோசனையாக செயல்படுவீங்க. அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சுமார். நீங்கள் ஆன்சைட் போகிறதுக்கு அல்லது அப்ராட் போகிறதுல சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். அரசாங்கத்தால் பிரச்சனை, அரசாங்கத்தால் நன்மை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. ஏதாவது உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக அம்மா அல்லது இளைய சகோதரர்களுக்கு தேவையற்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த மாதம், கவனம். உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்துகிட்ருக்கார். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகுது. அப்படி இருந்தாலே நோய் இருந்தாலும் நோயிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கிறனால ஹெல்த் கண்டிஷனில் கவனம். அடிவயத்தில் பிரச்சனை, ஒபிசிட்டி இருக்கிறவங்க ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருந்தால் டயபெட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் மூத்த சகோதரந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு கைட்னஸாக உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்போல்லாம் ஏற்படுதோ அதெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அது மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது 12ஆம் அதிபதியாக உங்களுக்கு புதன் அவரே உங்களுடைய 3ஆம் அதிபதியாக இருந்துகிட்ருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி ட்ராவல் முதலே சொல்லியிருக்கிறேன் அதனால் ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லோன்லியாக எப்போயுமே இருக்காதீங்க இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னுமே உங்களுக்கு ஒரு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடு பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இதெல்லாமே பண்ணுங்கள் ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா 20ஆம் தேதி தான் ஆவணி 20ஆம் தேதி தான் கண்ணியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களுக்கு அறியாத தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை வந்துடும் உங்கள் ராசிநாதனே சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்காரு அப்படிப்பட்ட காலகட்டங்களில் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நீங்களுமே எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க உங்களுடைய வளர்ச்சி இந்த மாதம் கொஞ்சம் குரோத் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதையுமே நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு ரெண்டாவது உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறாரு 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் அங்கே வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கக்கூடிய பணம் தானம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஃபைனான்ஸில் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் சரி செய்யப்படும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையற்ற ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும் அதோடு நீங்கள் நிறைய பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுவீங்க டயத்துக்கு சாப்பிடுவீங்க குறிப்பாக வெரைட்டி ரைஸு வெரைட்டி ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவதற்கான வாய்ப்பு ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு பல்லில் பிரச்சனை உங்களுடைய வலதுகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு புதுசாக வரும் அதையெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உண்டு பண்ணும் குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் தேவையில்லாத ட்ராவல் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் பொறுமையாக இருங்க அதே சமயத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இதோட நெருங்கிய உறவினர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் இருக்குது கம்யூனிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள் இல்லைனா கம்யூனிகேஷனால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக அவங்க வீடு வாடகைக்கோ ஒத்திக்கோ போகாமல் இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பிங் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் என்கேஜ்மெண்ட்டில் ஏதாவது சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருந்துகிட்ருக்குது அதோடு உங்களை பற்றிய ஒரு தேவையற்ற ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும் அதோட நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அதுலேயுமே நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது 4ஆம் அதிபதியாக செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு 4ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படி இருந்தாலும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையாவே இருக்குது குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதோட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் எஜுகேஷனில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட 4ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே இந்த மாதம் ரொம்ப நல்லது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 7ல் இருந்துகிட்ருக்கார். 5ஆம் இடம் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கைகூடி வருவதற்கான காலகட்டங்கள் இருக்குது. நீங்களும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சோர்ஸஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்லேயுமே சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையாவது இந்த மாதம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அடிக்கடி டூர் அல்லது ட்ராவல் அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குறோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லவோ அதனுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனுடைய நீங்கள் தேவையில்லாமல் மனக்குழப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு குறைவாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக நல்ல பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகமான விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுடைய மனம் ஈடுபடும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. நல்லது கெட்டது எதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கைகூடி வரும். வருமானம் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒருவேளை பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சர்வீஸ் முதல்ல வேலை நல்லா இருந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட கேது நாளில் இருக்கிறனால வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். குறிப்பாக ப்ரொமோஷன் எதுவும் வந்ததுன்னா வரும். காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அது சால்வேஷன் ஆகும். உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி 6ல் இருக்கலாம். ஹெல்த் கண்டிஷனில் கவனம். நோய் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக உங்களுடைய அடிவயிற்றில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இதோட கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எது வராத பணங்கள் எது இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தால் அதில் நம்ம ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பால் அதை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. நல்ல ஒரு சாப்பாடு இது எல்லாமே இந்த மாதம் 6ஆம் இடம் சாப்பாடு. அதனால் அது நல்லா ஒரு டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதம் ரொம்ப உங்களுடைய இன்டைரக்ட் எனிமீஸால் உங்களுக்கு சம் அப்டக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. 7ஆம் அதிபதி சனி 6ல் இருந்தால் கூட 7ஆம் இடத்துல குரு இருக்கார். கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் மறுபடியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 7ஆம் அதிபதி சனி 6ல் இருக்கிறதுனால நீங்கள் ஓன் பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் குரு உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரெசிஸ்டன்ஸ் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 7ல் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறாரு. செவ்வாய் தொடர்பு கொள்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நீண்ட தூர ஒரு ஜேர்னி பண்ணுவீங்க. அந்த ஜேர்னியில் முதலே சொல்லியிருக்கேன், பிரேக் இருந்தால் கூட தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனத்துக்கு ஒரு பிரேக்கும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக உங்களுடைய கனவுகள் நீங்கள் கண்ட காட்சிகள் அது உங்களுக்கு பலிதமாகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க. குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய குருமார்களை அல்லது உங்களுடைய மாஸ்டர்களை நீங்கள் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள். நீங்களும் யோகா மெடிடேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன ஈடுபாடு அதிகரிக்கும். அதோட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை இந்த மாதம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கிறாரு. 10ஆம் இடம் அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, 10 உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். எதிலையாவது நீங்கள் என்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நீங்கள் கௌரவப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே சேவை மனப்பான்மையோட எதையுமே செய்யணுங்கிறத நினைப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆசை வேண்டாம், அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய ஆசைகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே கண்டிப்பாக ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் இல்லைன்னா வேலை நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுடைய 11ஆம் அதிபதி புதனே 2ல் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, பர்டிகுலராக குழந்தை அல்லது மருமகன் அல்லது மருமகள் அல்லது பேரன் அல்லது பேத்தி இது மாதிரியான புது வரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு கைடு இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நீங்கள் அதிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ஒன்று 6ல் சனி இருக்கிறனால நல்ல ஒரு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி பயப்படுற மாதிரியான எதுவுமே இல்லை. குரு வேறு உங்கள் ராசிநாதனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை இறையருள் ஸ்தானத்தையும் குரு 9ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்கிறாரு. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். இந்த மாதம் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவ வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணும்போது ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே ஆவணி மாதம் 10ஆம் தேதி புதன் வர்றாரு. அப்போ உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வேற 20ஆம் தேதி சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. இதெல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை கூடும். உங்களை பற்றிய இதுவரைக்கும் இருந்த ஃபேக்ட் நியூஸ் மாறும். நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சிந்தனை சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் சரியாக வரும். அதோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு கையில் லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் சம்பாத்தியம் உண்டு. சம்பாத்தியத்துக்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் குறிப்பாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. புது ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதை நீங்கள் போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க இந்த மாதம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எதிர்பாராத ட்ராவல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிகேட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இருந்துட்டிருக்குன்னு சொல்லலாம். அதோடு நீங்கள் எதிர்பாராத அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. குறிப்பாக பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அதோட உங்களுடைய பெண் வேலையாட்கள் அவர்களால் உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெட் அனிமல்ஸ் இருந்தால் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீடு வாடகைக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது ஒத்திக்கு வராமல் இருந்தால் அதுக்கான சந்தர்ப்பங்கள். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது டெலிமார்க்கெட்டிங் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எப்போயுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, எதுவுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சமயத்தில் தூங்காமல் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதம் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாதம் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க. இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்ருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, மனை வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இறையொருளால் கிடைக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். எவ்வளோ தான் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருந்தால் கூட சனி அங்கே இருக்கிறனால ஏதோ ஒரு விஷயத்தில் அதில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு இந்த மாதம் இருங்க. ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த பெண் தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குருமார்கள், மாஸ்டர்ஸ் யாராக இருந்தால் அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. அதோட நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இருந்துகிட்ருக்குது. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. பாலிடிக்ஸுமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை இந்த மாதம் உங்களுக்கு இறையர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப உழைக்காமல் இந்த மாதம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி சனி 5ல் இருந்தால் நோயிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவானும் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியலாக இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். அந்த வேலை வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு இப்போதைக்கு பேப்பர் போடாதீங்க. வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக வரலையேன்னு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஒரு ஆறுதலான விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. தேவையற்ற கடனும் கொடுக்காதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரெகுலராக டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கிங்க. இது ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 6ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இது இருக்குது, அல்லது செப்பரேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். एक्सपोर्ट अंड इम्पोर्ट ओरल्वुक्कु परवाइल्लामा इरुंदिट्रुक्कुदु रोम्ब नाळा उंगा वीट्ल वाडैक्कु ओत्तुक्कु आल वरलैना वरुवांगा नींगा होटल अल्लदु रेस्टोरेंट वेच्चिरुंदींगना इंदा मादम नल्ला ओरु मुन्नेट्रम वरुमानम संपादियंगल इरुंदिट्टे इरुक्कुदु उंगलुடைய 8ஆம் அதிபதி செவ்வாய் 12ல இருக்காரு. அதனால போக்குவரத்து vehicles வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா போங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பணம் அல்லது பொருள் களவு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துகிட்ருக்கேன். இந்த காலத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அதோட உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உடம்புல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாகவே இந்த மாதம் இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம். குறிப்பாக உடம்புல ஒபிசிட்டிலாம் பார்த்துங்க. டயபெட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால நோய் ஏற்பட்டாலும் உடனே நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாய் 12ல் இருக்கிறது தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை உண்டு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி 9ஆம் இடத்துல ராகு பகவானுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருந்துகிட்ருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் க்ரீன் கார்டோ அல்லது பிஎன்ஆரோ அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, கிடைப்பதற்கான வாய்ப்பு. மேலே ஹையர் எஜுகேஷன் குறிப்பாக PhD பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு ஆலய ஆன்மீக தரிசனங்கள், மகான்களுடைய தரிசனங்கள், சித்தர்கள் ஜீவ சமாதிகளுடைய தரிசனங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீண்ட தூர ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் ஜேர்னி தொடரும். அதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணியிலே வர்றாரு. அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும். உங்களுக்கு சொசைட்டியில் உங்களுடைய சர்வீஸ் இந்த மாதம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் முனைவராக அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். 10ஆம் தேதிக்கு அப்புறமாக அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. வேலை பெர்மனெண்ட் இல்லைன்னா இந்த மாதம் பெர்மனெண்ட் ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக சர்டிஃபிகேட் எதுவும் நீண்ட நாளாக வராமல் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெம்பரவரி வேலையெல்லாம் பெர்மனெண்ட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வர்றாரு. பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. மூத்த அக்காக்கள் இருந்தாக்கலாம் அக்காவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு புது வரவு இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே கடவுள் அருள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய வட்டியோடு சேர்ந்த முதல் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது அடாப்டட் சைல்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதம் நீங்கள் அது ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்கள் அப்பா ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணுவார். ஒரு குறுகிய தூரம் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 12ஆம் இடம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவை சொல்கிறதுனால கடுமையான உழைப்பு இல்லைன்னா அந்த உங்களை மோசடி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகிட்ருக்க வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் 12ல் சூரியன் இருக்கிறனால நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புங்க இந்த மாதம் நீங்கள் உருவாக்கிக்குங்க. இது ரொம்ப முக்கியம். முதலே சொன்ன மாதிரி ஹையர் ஸ்டடி உண்டு. 12 கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக PhD எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்ராடு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. குலதெய்வத்தின் அனுகூலமும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஐயப்பர் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. சரபேஸ்வரருடைய வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். மகாலட்சுமியினுடைய வழிபாடும் ஓரளவுக்கு பண்ணும்போது ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் துளாராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும். நீங்கள் உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அடுத்தவங்க பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். எதையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தாய் மாமனால் ஏற்படுவதற்கான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் அதிபதியாக குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கையில் பணம் தனம் ஓரளவுக்கு கூடும். அதோட நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. சில பேருக்கு நகைகள் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நிறைய பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகள் அவங்களுக்கு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் தூக்கம். ஸோ தூக்கத்துலேருந்து நீங்கள் முதல்ல நல்லா சீக்கிரம் எந்திரிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருங்க. நாளைக்கு என்பதை என்றைக்குமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போவே அந்தந்த காரியத்தை முடிக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் ஆகாதவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையொருளால் கிடைக்கும். 3ஆம் இடம் நீங்கள் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த கம்யூனிகேட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன இன்புட்டோ அது உங்களுக்கு அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ தேடுதல் இருக்கோ அதையெல்லாம் உங்களுக்கு இறையர்களாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தது, அதையெல்லாம் தூக்கி தகர்த்து எறிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பத்தை நீங்கள் நிற்குங்க. எல்லாம் இருக்குது சமயத்தில் குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்காதிங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக விற்கும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பல்லில் தோள்பட்டையில் உங்களுடைய தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, அது கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பிரிய வேண்டிய சூழ்நிலை அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட்டாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இது ரெண்டுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் இருக்குது. அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட இந்த மாதம் ஷேர் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி 3ல் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற கண்டிப்பாக விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துகிட்ருக்குது. அதில் ஒன்றும் குறைவில்லைன்னா கூட நீங்கள் எதையோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க. அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குழந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி புகழ் உண்டு. ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. மத சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாயே 10ல் இருக்கார், அப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் சர்வீஸ் வேலை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சால்வேஷனாக இந்த மாதம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு, வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ரொம்ப நாளாக எனக்கு எஃபர்ட்டு கொடுத்த அளவுக்கு எனக்கு ரெகக்னைஸ் இல்லை வேலையில் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் குறிப்பாக 6ஆம் அதிபதி 10, 11 இருக்க நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அல்லது ப்ரொமோஷன்ஸ் அல்லது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும், குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட உங்களுடைய பெட் அனிமல்ஸ், வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் இருந்தால் அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்ணியில் இருக்கா, அப்புறம் துலாத்தில் இருக்கா. ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவர் ஜாதகத்தை பொறுத்து ஆண் அண்ட் பெண் போத்தார் சைடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அல்லது கணவன் அல்லது மனைவியுடைய ஹெல்த் கண்டிஷனில் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போனீங்கன்னா அந்த லாங் ஜேர்னி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக்கப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வரவு, தர வரவு இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதனே உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிக்கு வர்றாரு. எட்டுக்குடியவன் கன்னிக்கு வர்றது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இதெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, அல்லது வில் மூலமாக அதாவது உயில் மூலமாக உங்களுக்கு எதுவும் பணம் வர வேண்டியது இருந்தால் வரும். ஒன்றுமே இல்லை சார்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு, பொருள் வரவெல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில், ஸ்பிரிச்சுவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஏர் ட்ராவல் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. PhD எதுவும் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம், அதில் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 10ஆம் இடம் அரசால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுறது, ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு பெரிய தொழில் முனைவராக அல்லது ஒரு என்டர்பிரனராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் இந்த மாதம் சேவை மனப்பான்மையோட, தியாக மனப்பான்மையோட இருப்பீங்க. புகழ் அந்தஸ்து கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும், அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்கள், சொசைட்டியில் வேலை இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அப்புறம் புதனும் இருக்கிறதுனால 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருந்தால் அதில் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வட்டியோடு சேர்ந்த முதல் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு, ஒரு குழந்தை அல்லது வீட்டில் மருமகள் அல்லது பேரன், பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றார். முதலே சொன்ன மாதிரி மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்ருக்குது. ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சுக்கிரன் 12ல் இருக்கனால சுப செலவினங்கள் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கனால ஃபஸ்ட்டு அடிக்கடி கோபம் வரும், அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அதோட பண கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பண கஷ்டங்களும் பண நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை தருவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இறையர்களால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இருந்தால் கூட 5ஆம் அதிபதி குரு நாளில் இருக்கிறதுனால இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். நீங்கள் உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அடுத்தவங்க பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். எதையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தாய் மாமனால் ஏற்படுவதற்கான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் அதிபதியாக குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கையில் பணம் தனம் ஓரளவுக்கு கூடும். அதோட நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. சில பேருக்கு நகைகள், ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நிறைய பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் நிறையா யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகள் அவங்களுக்கு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் தூக்கம். ஸோ தூக்கத்துலேருந்து நீங்கள் முதல்ல நல்லா சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆக்டிவாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருங்க. நாளைக்கு என்பதை என்றைக்குமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போவே அந்தந்த காரியத்தை முடிக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் ஆகாது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையொருளால் கிடைக்கும். 3ஆம் இடம் நீங்கள் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த கம்யூனிகேட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன இன்புட்டோ அது உங்களுக்கு அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ, தேடுதல் இருக்கோ, அதையெல்லாம் உங்களுக்கு இறையர்களாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் தூக்கி தகர்த்து எறிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பத்தை நீங்கள் நிற்குங்க. எல்லாம் இருக்குது சமயத்தில் குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்காதிங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக விற்கும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பல்லில், தோள்பட்டையில், உங்களுடைய தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அல்லது கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம், முன்னேற்றம், சம்பாத்தியங்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பிரிய வேண்டிய சூழ்நிலை அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகியிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இது ரெண்டுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் இருக்குது. அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட இந்த மாதம் ஷேர் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி 3ல் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற கண்டிப்பாக விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துகிட்ருக்குது. அதில் ஒன்றும் குறைவில்லைன்னா கூட நீங்கள் எதையோ ஒன்று இழந்தமாக இருப்பீங்க. அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி புகழ் உண்டு. ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. மத சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னே தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாயே 10ல் இருக்கார். அப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் சர்வீஸ் வேலை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சால்வேஷனாக இந்த மாதம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ரொம்ப நாளாக எனக்கு எஃபர்ட்டு கொடுத்த அளவுக்கு எனக்கு ரெகக்னைஸ் இல்லை வேலையில் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் குறிப்பாக 6ஆம் அதிபதி 10, 11 இருக்க நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அல்லது ப்ரொமோஷன்ஸ் அல்லது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட உங்களுடைய பெட் அனிமல்ஸ் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் இருந்தால் அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்ணியில் இருக்கா, அப்புறம் துலாத்தில் இருக்கா. ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர். அவர் ஜாதகத்தை பொறுத்துக்கும் ஆண் அண்ட் பெண் போத்தார் சைடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அல்லது கணவன் அல்லது மனைவியுடைய ஹெல்த் கண்டிஷனில் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போனீங்கன்னா அந்த லாங் ஜேர்னி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக்கப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வரவு தர வரவு இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதனே உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிக்கு வர்றாரு. 8 கூடியவன் கன்னிக்கு வர்றது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இதெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு அல்லது வில் மூலமாக அதாவது உயில் மூலமாக உங்களுக்கு எதுவும் பணம் வர வேண்டியது இருந்தால் வரும். ஒன்றுமே இல்லை சார்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு பண வரவு பொருள் வரவெல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு அப்ராடுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில் ஸ்பிரிச்சுவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஏர் ட்ராவல் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. பிஹெச்டி எதுவும் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 10ஆம் இடம் அரசால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுறது. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு பெரிய தொழில் முனைவராக அல்லது ஒரு இன்டர்பிரனராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் இந்த மாதம் சேவை மனப்பான்மையோட தியாக மனப்பான்மையோட இருப்பீங்க. புகழ் அந்தஸ்து கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும், அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்கள் சொசைட்டியில் வேலை இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அப்புறம் புதனும் இருக்கிறதுனால 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருந்தால் அதில் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வட்டியோடு சேர்ந்த முதல் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு, ஒரு குழந்தை அல்லது வீட்டில் மருமகள் அல்லது பேரன் பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றார். முதலே சொன்ன மாதிரி மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்ருக்குது. ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சுக்கிரன் 12ல் இருக்கிறனால சுப செலவினங்கள் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறனால ஃபஸ்ட்டு அடிக்கடி கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அதோட பண கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பண கஷ்டங்களும் பண நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை தருவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இறையருளால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இருந்தால் கூட 5ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கிறதுனால இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில், இறைவனுடைய அனுக்கிரக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களை அறியாத ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வந்துடும். குறிப்பாக உடம்பில் ஒரு தனி தெம்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பாராத முன்னேற்றம். குரு இருந்தாலே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போ எல்லாம் அதை சரி செய்வதற்கு, அதை தீர்ப்பதற்கு அல்லது ஆலோசனை சொல்வதற்கு இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பாதை இது வரைக்கும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிச்சிட்ருக்கார். 2ஆம் இடம் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே 2ஆம் இடத்தை சொல்லுவது. ஸோ சனி அங்கே இருக்கனால உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஃபைனான்ஸியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை, பெரிய கஷ்டப்படணுங்கிற அவசியமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒன்று சனி இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சை குறைங்க, யார்ட்டையுமே ரொம்ப தேவையில்லாமல் பேசாதீங்க, அடக்கி வாசிங்க, யார் என்ன பேசினாலும் பொறுமையாக இருங்க, அதுக்கு தகுந்த கவுண்டர் கொடுக்காதீங்க, அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய 3ஆம் இடத்த அதிபதி சனியே 2ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி, கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் அதிகமாகிடும். உங்களுக்கு அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். எப்போயுமே ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாகவே இருப்பீங்க, அது எல்லாமே மாறிடும். எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க, அதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா அது விற்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது, அது இப்போ சால்வேஷன் ஆகும். குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் ஓஞ்சிரும். ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. வேலை ஆட்களால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது எதிர்பாராத ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவல் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும், அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம், டயத்துக்கு சாப்பிடுவீங்க, டயத்துக்கு தூங்குவீங்க, அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையர்களால் இந்த மாதம் அமையும். குறிப்பாக உங்களுடைய கம்யூனிகேட் கரெக்டாக இந்த மாதம் இருக்கும். என்ன விஷயத்துக்காக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதையெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே ஹையஸ்ட் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிஜிட்டல் துறையிலங்க ஐடி இது மாதிரி துறைகளில் இருக்கிறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த தடவை நீங்கள் எவ்வளோ தேடுதல் இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீடு வாடகைக்கு போகலை, அல்லது நம்ம ஒரு வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையர்களால் இந்த மாதம் அமையும். உங்களுடைய 4ஆம் அதிபதி குருவே 3ல் இருக்கார். அப்படி இருந்தாலே முதல்ல அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனம். குறிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது, விற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல அப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். அது மட்டுமல்ல, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கூடும். வருமானம் நார்மலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, குறிப்பாக ஆண் தெய்வமாக இருந்தால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வமும் ஆண் தெய்வமாக இருந்தால் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ரெண்டு தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பவராக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆன்மீகமான விஷயங்களை ஈடுபடுவீங்க. மந்திர பிரயோகங்கள், மந்திர உச்சாடனங்கள் இது எல்லாமே நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. இந்த மாதம் அதிகமாக உழைக்காமையே உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 20ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருக்கார், அப்புறம் துலாத்தில் இருக்கார். இது ரெண்டுமே நல்லது. 6ஆம் இடம் உங்களுடைய வேலை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக சும்மா இருந்துகிட்ருக்கீங்க, அல்லது ஐடியலாக இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் வருமானம், முன்னேற்றம் இருக்குது. அதோட ப்ரொமோஷன் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையில் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் சால்வேஷன் ஆகும். லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள் இருக்குது, அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. அதோட கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உடலில் அன்ஐடென்டிஃபை டிசீஸ், இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போகும். கவனமாக இருங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிற்றில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதனால் இது சம்மந்தப்பட்ட இடங்களில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. டயத்துக்கு சாப்பிடணும். எப்போயுமே ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடம் டயத்துக்கான சாப்பாடு. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 7ஆம் அதிபதி புத பகவான், அவரும் 10ஆம் தேதி வரைக்கும் கண்ணியில் இருக்கார். அப்புறம் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடம் உங்களுடைய மன வாழ்க்கையை சொல்கிறது. ஸோ கணவன் மனைவி மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. எப்போ என்ன இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் और लांग जर्नी போன்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியா அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க. இந்த மாதத்துல உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் யாரா இருந்தா அவங்களை மீட் பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதோட உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டு இருக்கிறாரு. தெய்வ அனுகூலம் இருக்குது. 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட ஆன்மீகமான விஷயங்களில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். குறிப்பாக யோகா மெடிடேஷன் தியானம் இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். எதையுமே நீங்கள் யோசித்து இந்த மாதம் செயல்படுவீங்க. ஒரு நீண்ட தொடர்பு குறிப்பாக ஆன்மீகமான மகான்களுடைய தொடர்பு அல்லது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸுடைய தொடர்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அப்பா அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அரசாங்கத்தால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வேலையில் டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகும். சர்டிஃபிகேட் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அது இந்த மாதம் சர்டிஃபிகேட்டெல்லாம் அந்த வந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. சமய பணிகளில் ஆன்மீக பணிகளில் ஃபிலாசபி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கிரனே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வர உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் கூடும். குறிப்பாக பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் சொசைட்டியில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூட ஆளாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க இந்த மாதம். வட்டியோடு சேர்ந்த முதலாக வரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்ததுன்னா அது வட்டியோடு சேர்ந்த முதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு பேரண்ட் பேத்தி அல்லது மருமகன் அல்லது மருமகள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருந்துகிட்ருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 12ஆம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் 12ஆம் இடம் என்பது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள். ஸோ ஹையர் ஸ்டடி குறிப்பாக 12ல் கேது இருந்தால் நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அல்லது ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. எப்பயுமே நீங்கள் லோன்லியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோவமே அதிகமாக படாதீங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகிறதையும் இந்த மாதம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நல்லா இருந்துகிட்ருக்குது. கேது 12ல் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுங்கள். குறிப்பாக 12ஆம் இடம் ஆன்மீகமான விஷயங்கள் மத சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு அறியாத ஈடுபாடுகள் ஆன்மீகமான புத்தகங்கள் நிறைய படிப்பீங்க. சமயம் தத்துவம் ஃபிலாசபி இதிலெல்லாம் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதம் கூடிரும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வருவார்கள். இந்த மாதம் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறார் வக்ரகதியில். அப்படி இருந்தாலே முதல்ல தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது வரைக்கும் இருந்த ஒரு மனநிலைகள் மாறிடும். நீங்கள் எதையுமே போல்ட்டாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி சனியாகவே இருக்கிறாரு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நகைகள் பணம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் அல்லது டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்துடும். நீங்கள் ரொம்ப நாளாக நகை எதுவும் அடகு வச்சுருந்தீங்கன்னா அது திரும்பி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பேச்சின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதம் பேச்சு உங்களுக்கு சிறப்பு. அதனால் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது ஜுவல்ஸு இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருக்குது. பட் சனி மூணாம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக முதல்லே சொல்லியிருக்கேன் நான் அடிக்கடி என்னுடைய ஆடியோவில், சனி காலதாமதப்படுத்துவார், யாருக்கும் எதுவும் அவர் மறுக்கிறதில்லை. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக அதை செயல்படுத்துவார். குறிப்பாக எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே சனி பகவான் உருவாக்குவார். நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பீங்க. குறிப்பாக நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிகேட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைக்கல, விமன் சர்வன்ட் மேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களால் நன்மை கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கு அல்லது ஒத்திக்கு போகிறதுக்கு அல்லது லீஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையவே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு, நிச்சயதார்த்தம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயதார்த்தங்கள் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு அது லாபகரமாக இருக்கும். குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, மீடியா, டிஜிட்டல், ஐடி, இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோடு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆவீங்க. குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் இருந்தாலும் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். அதோட உங்களுடைய ஷோல்டரில், பேக் போனு, பேக் ஷோல்டரில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் கன்னிக்கு போகிறாரு. அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே 4 கூடியவர் 8ல் இருந்தாலே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். நீங்களுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக வெஹிக்கிள்ஸு, போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் அதிகமாக இல்லை. ஒருவேளை சேல்ஸும் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குறையும். உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 9லேயும் இருக்கார், அதுக்கப்புறம் 10க்கும் வர்றார். அது ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் இடம் என்பது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள். ஸோ வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கெஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு நிறையா வருவாங்க, நீங்களும் கெஸ்ட்டாக யார் வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் டூர் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. விருந்து, விழாக்கள், இதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, ஓரளவுக்கு கௌரவம் கூடும். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கனாலும், அதுவும் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்கள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தாலுமே உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் அல்லது லாட்ரியில் ஆர் எனி ஸ்பெக்குலேஷனில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, ஞாபகசக்தி உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகமான விஷயங்களே உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். காதல் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன், அவர் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ், வேலை. ஸோ அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது போதெல்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ட்டையோ, சுப்பீரியர்ட்டையோ ரொம்ப பணிவாக பேசுங்க, பொலைட்டாக இருங்க, ஒபே பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் தேவையற்ற, ஏன்னா எட்லேயே ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு சஞ்சரிச்சிட்ருக்கார். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரைவேட் செக்டார் நீ ஃபியூச்சர் கன்சல்ட் சுப்பீரியர் ஹெச்ஆர் விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் வருவதற்கான வாய்ப்பு. இன்டைரக்ட் எனிமி, ஸோ எதிரிகளால் உங்களுடைய அந்தரங்க எதிரிகளாலும் இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். தாய் மாமன் இருக்கார் அப்படின்னா அவரால் உங்களுக்கு நன்மை. பெட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் அதற்கால் பிரச்சனை உண்டு. அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். 8ஆம் இடம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறது வட்டி கட்டுறதை சொல்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்குது. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. நீங்களும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி ரெகுலராக வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்குது. அதோட வழக்குகள் இருந்தால் வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காம்படிஷன் எக்ஸாம் எழுதிங்கன்னா ரிசல்ட் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. முதல்ல சொன்ன மாதிரி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையும். அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சமயம் தத்துவம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பேசுவீங்க. ஆன்மீகமான விஷயங்கள் அந்த மாதம் அந்த அதுக்கப்புறமா ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏதாவது தெய்வ தரிசனம் ஆன்மீக தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யோகா மெடிடேஷன் தியானம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு பின்னாடி இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி பேங்க் எல்ஐசி இன்சூரன்ஸ் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வர்றாரு. உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் ஏதாவது ஒரு சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு அதிகரிப்பீங்க. எதையுமே ஒரு சேவையாக சர்வீஸ் ஓரியன்டாக அதை நீங்கள் செய்வீங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. ரொம்ப நாளாக டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா வேலை பெர்மனெண்ட் ஆகலேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்குரிய காலங்கள் பிற்காலத்தில் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் 11 கேதும் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நெருங்கிய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் போராட்டங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 12ஆம் அதிபதி குருவாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்றார். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்தில் முதலே சொல்லிக்க 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 12ஆம் அதிபதி குரு 2ல் இருந்தாலும் நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறனால இந்த மாதம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. அதனுடைய தன்மை குறையும். குறிப்பாக பேக் போனும் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அனுகூலம், இன்னொரு பக்கம் சூரியன் 8ஆம் இடத்துல அந்த தெய்வ அனுகூலத்தை தடை பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கிறார். அதில் இந்த மாதம் ஆன்மீக பலத்தை கூட்டுங்க, ஆன்ம பலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சிவ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். சூரிய வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அதோட காளியனுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில உங்களுக்கு கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வக்ரகதியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் முதலீடு அல்லது தேவையற்ற விரயம். போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு கடும் போராட்டத்துக்கிடையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், எதையுமே நீங்கள் ஒரு நேர்மையாக தைரியமாக சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள், ரொம்ப நாளாக நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக குருவே லக்னத்தில் இருக்கார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் இதெல்லாமே வாங்கி அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிரக நிலைகளால் உங்களுக்கு கைகூடி வரும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியங்கள் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக குரு உங்கள் லக்னத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லை நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட லீகல் ஆக்ஷன் எதுவும் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் அப்புறம் 8ஆம் இடத்துலையும் இருக்கார் இந்த மாதம். 7ஆம் இடம் இந்த மாதம் தமிழுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கோல் ஆகும், ரீச் ஆகும், நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரால் ஆகும். நீங்களும் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலாக இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஏதாவது ஒரு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனையுமே இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், ஐடி இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அல்லது மோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட உங்களை முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி விற்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்கேஜ்மெண்ட் ஆகாமல் நிச்சயதார்த்தம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் 20ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே 4ஆம் இடத்துல அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஃபஸ்ட்டு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். பழைய வெஹிக்கிள்ஸ் எது இருந்தாலும் அதை நீங்கள் வந்த விலைக்கு தள்ளி விட்டுறலாம் அல்லது பழைய பொருட்களை எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை இந்த மாதம் கொடுத்துருங்க, அதனுடைய இன்டென்சி குறையும். ஏன்னா 4ஆம் இடத்துல உற்பத்தி சாரணத்தில் ராகு இருந்தாலே அதுக்கு அவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உற்பத்திக்கு தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக 4ஆம் இடம் உங்களுடைய பர்சனல் லைஃப், அதாவது உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்வது, அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம். யார்ட்டையும் அதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு பகவான் அங்கே இருந்துகிட்ருக்கிறாரு. உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கார். அதுக்கப்புறமாக அவர் 8க்கு வர்றார். அப்படி 5ஆம் அதிபதி 7ல் இருந்தால் காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக நீங்கள் ஏதாவது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அது இருக்கும், அது ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 10 வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்தவரையுமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு இதெல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் 10 வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். 6ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. சந்திரன் வளரும் தெரியும். ஸோ 6ஆம் இடம் உங்களுக்கு நோய். ஸோ நோயிலேருந்து விடுபட வேண்டிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் சளித்தொலைகள் இல்லாமல் உடம்புல பார்த்துங்க. கார்டியாக் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. குறிப்பாக அடிவயிற்றில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்த்துட்ருக்கார். சனி பார்த்தால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக ஐடியலாக இருந்தால் கூட அவங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு அவர் மறுக்க மாட்டார். கடின உழைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குறத சனி பகவான் கொஞ்சம் பிரேக் பண்ணுவார். இது இந்த மாதம் இருக்கும். நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வேலை பார்த்தா கூட அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையில் வருமானமோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது ஒரு ரெக்கக்னைஸோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏற்கனவே ராகு உங்களுக்கு 4ல் இருக்கார். 4ஆம் இடம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை. அது சனி வேலை பார்த்துட்ருக்கிறாரு. வேலை போகாது, ஆனால் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிடைச்ச வேலையை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். 2வது சனி வேறு 6ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறார். அப்படி இருந்தாலே காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கோர்ட்டு கேஸ் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 7ஆம் இடம் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு பிரேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லாங் ஜேர்னியில் எதுவும் பிரேக் இருந்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதம் அம்மா இருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா அம்மாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாகும். சமூகத்தில் நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கார். மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஓரளவுக்கு லாபகரமாக பண்ணுவீங்க. பார்ட்னரும் லாபகரமாக தொழில் பண்ணுவார். 2 பேருக்குமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அவர் 20 மேலே தான் பயிற்சி ஆகிறாரு. 20 அப்புறம் செவ்வாய் 8க்கு வந்துடுறார். ஒரு நன்மை ஒரு ப்ளஸ் ஆர் ஒரு மைனஸுங்கிற மாதிரி ஒரு கிரகம் செய்யும்போது இன்னொரு கிரகம் உங்களுக்கு தடை பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா 8ஆம் இடம் நீங்கள் தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, சின்ன சின்ன அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டியது, விபத்துக்களை சந்திக்க வேண்டியது அல்லது எதிர்பாராத ஆப்ரேஷன் இதை எல்லாமே சொல்லுவது 8ஆம் இடம் ஜோதிடத்தில். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செவ்வாய் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் ஆவணி 20 வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் 8 கெட்டது மட்டும் இல்லை. ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். அதோட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் மட்டும் இல்லை, பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆரம்பத்தில் 8ல் இருந்து அப்புறம் 20 மாறி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். 20 அப்புறம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்பாவுடைய உடம்பு அது வரைக்கும் சுமாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே நடக்கும். அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம், குறிப்பாக பெண் தெய்வமாக இருந்தால் அதனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லாங் ஜேர்னி பாவீங்க. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட ஒரு மெடிடேஷன் அல்லது யோகா தியானம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. 10ஆம் இடம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு, ஏதாவது சொசைட்டியில் ஏதாவது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டடா செய்வதற்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரருக்கு ஏதாவது தேவையற்ற கண்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 11ஆம் அதிபதி குருவே உங்களுக்கு ராசியில் செஞ்சரிச்சிட்ருக்கார். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாவது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலே குழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் சக்ஸஸாக அவங்களுக்கு ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இறையருளால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளைக்கு வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு, அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக இஸ் க்ரானிக் டிசீஸ் இருந்தால் ரெக்கவரி. ஏன்னா அதே சமயத்தில் சனியும் 12ல் தான் இருக்கார். ஒரு பக்கம் நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை சால்வேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அல்லது ஆலோசனை சொல்கிறதுக்கு அல்லது கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் யாராவது ஒருத்தங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு சங்க செயல்பாடுகளில், ரோட்டரி கிளப்பில் இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல சனி ஆரம்பத்திலே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சனி 12ல் இருக்கனால சரியான தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டீப் ஸ்லீப்பிங் பண்ணுங்கள், மெடிடேஷன், யோகா பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு, சரபேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி குரு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஆவணி மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மந்த் எண்டில் தான் அவர் வந்து மகர ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். அப்படி பார்க்குற போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அல்லது நீங்கள் இருப்பிடத்தை விட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஆவணி மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவானே 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அதை குரு வேற, உங்கள் ராசிநாதன் வேற பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் என்பது நீங்கள் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், ஸோ அது நல்லா இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதியாக இருக்கிறனால பேசுங்க, யார்ட்டையும் ஹார்ட்ஸாக பேசாதீங்க, பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. குறிப்பாக கவுண்டர் கொடுக்காதீங்க யாருக்குமே, அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், இதையெல்லாம் சொல்கிறது. அதனால் அது ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனே 12ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், ஏதாவது சுபகரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிரன், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதிலே ராகு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கோல் போடுறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்க நாளத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது யாரிடமாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பெண் வேலையாட்களால் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துகிட்ருக்காரு. वीडु मात्तम इडम मात्तम मुदल्ले सोन्नदु मारी ऊर मात्तंगळुक्कु पॉसिबिलिटीज इरुक्कु नींगे एदावदु ऑनलाइन बिजनेस पण्णिट्टु इरुक्किरींगे அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிஜிட்டல் துறை கம்யூனிகேஷன் அண்டு மெடிக்கல் அண்ட் மீடியா இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதோடு அவங்களுடைய மூணாம் அதிபதியாக சுக்கிர பகவானே வர்றதுனால எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த மாதம் சாப்பாடெல்லாம் சாப்பிட நினைப்பீங்க. குறிப்பாக ரொம்ப ராயலாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக ரொம்ப பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப நாளாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அல்லது நிச்சயதார்த்தம் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுக்கு உங்களுடைய நான்காம் அதிபதியாகவே புதன் வர்றார். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். நீங்கள் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குது. நீங்கள் என்ன எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் என்ன ஸ்கூல்லையோ காலேஜையோ அல்லது யூனிவர்சிட்டியோ முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சந்திர பகவானாக இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது ஒரு நீங்கள் எங்கேயாவது கெஸ்ட்டாக போவீங்க அல்லது யாராவது உங்கள் கெஸ்ட்டு இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்களும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குறிப்பாக கலைத்துறையில் மட்டுமல்ல, நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு. உங்களுடைய பெயர் புகழ் நல்லாவே இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சூரியன். அப்படி இருந்தாலே கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் ரொம்ப நாள் ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் ஒரு முன்னேற்றம் இது அத்தனையுமே இருக்குது. அதோட குரு வேறு உங்களுடைய ஆறாம் இடத்தை சர்வீஸ் தனத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. ப்ரொமோஷன் எதுவும் வரணுன்னா கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதோடு நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது அந்த பர்பஸ்க்காக கிடைக்கும். ஒரு விஷயம், ஆறாம் இடத்துல சூரியன் இன்டைரக்டிஸ் எனிமீஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்கள நீங்கள் ஜெயிச்சிகிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுடைய கிரக அமைப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விஷயத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆறாம் இடத்துல சூரியனுக்கெல்லாம் டயத்துக்கு சாப்பிடுங்க, விரதம் இதெல்லாமே வேண்டாம். ஆறாம் இடம் பெட் அனிமல்ஸ், உங்களுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குரு பார்க்குறாரு. அதனால் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழாம் இடம் உங்களுடைய மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது. ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துகிட்ருக்கு. லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறனால நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணுறதுல ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். குரு பார்த்தால் கூட குரு 12லேருந்து தான் பார்க்குறாரு. சூரியன் இருந்தால் கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பாருங்கள், வைரல் ஃபீவர் எல்லாம் பார்த்துங்க. உடம்புல உஷ்ண சம்மந்தமான நோய்கள் ஏற்பட்டு விலகும். பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு போகும். அப்டமல்ல பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் குரு பார்த்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு இந்த மதம் சரியாக இல்லை. அதனால் இறைவன் எப்பயுமே ஒன்றை கொடுக்கும் பொழுது ஒன்றை எடுப்பார். அது மாதிரி தான் கிரகங்களும் ஒரு நன்மை செய்யும் பொழுது ஒரு தீய பலன்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது விஷயத்தில் நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எதாக இருந்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுவீங்க. அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை உண்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதிக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடம் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. நீங்கள் கடன் வாங்குறது, வட்டி கட்ட வேண்டிய விஷயங்களை சொல்லுவது, அதே சமயத்தில் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு பொருள் வரவை சொல்லுவதும் 8ஆம் இடம் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி வரலாம், அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னா அது வரும். மனைவியின் மூலமாக தனவரவு ஒரு சிலருக்கு உண்டு. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவுமே இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன் இருக்கிறனால வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக கவனமாக போயிட்டு வாங்க. சின்ன ஆக்சிடென்ட், ஆப்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகளில் மாத்திரம் தலையிடாதுங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். தெய்வ அனுகூலம் இருந்துகிட்டு இருக்குது. 9ஆம் இடம் உங்களுடைய இது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பாவால் ஒரு பக்கம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மாஸ்டர் யாரோ அந்த குருமார்கள் இருந்தால் அவங்கள சந்திப்பீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையுமே ரொம்ப முன் யோசனையாக இந்த காலத்தில் செயல்படுவீங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோகா, தியானம், மெடிடேஷன் இது சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுடைய மன ஈடுபாடு அதிகரிக்கும். அடிக்கடி எதிர்பாராத கோயில் ஆன்மீக தரிசனங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கிறதுனால கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே வக்ரகதியில் இருந்தாலே உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துகிட்ருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நோயில் இருக்கீங்கன்னா நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் மெடிக்கல் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட க்ரானிக் டிசீஸ் இருந்தால் கூட ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு பக்கம் சூரியன் உங்களுக்கு நோய் வாய்ப்பாட்டை கொடுத்தால் கூட, குரு பார்த்து அக்ரவேட் ஆனால் கூட, சனி பகவான் இருக்கிறனால நோயிலேருந்து உங்களை விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த மாதம் உங்களுக்கு அவரே, சனிதான் நோய்க்காரகன், அவரே உங்களை ரெக்கவரி ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்க, அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை, உங்களை அறியாத உற்சாகத்தை உண்டு பண்ணுவார். ரொம்ப நாளாக ஏதாவது ஜெயில், பிரிசன்ஸ், ஜெயில் வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஒரு விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதம். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக குரு 12ல் இருக்கிறனால நல்ல ஒரு தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுவோம். குறிப்பாக சனி இருக்கிறதுனால சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் கூடும். நன்றி, வணக்கம்.